பிறந்த நாள் அன்று நேரம் இரவு 12 மணி கன்சிஸ்டன்சி. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு TN45 வ்ளாக்ஸ். எஸ், கொஞ்சம் கிளிப்பிங் நீங்க முன்னாடியே பார்த்திருப்பீங்க, அண்ட் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலும் பார்த்திருப்பீங்க. எஸ், இன்னைக்கு என்னோட பர்த்டே May 26, கரெக்டான டேட்டு. இது May 26 வராது இந்த வீடியோ, அடுத்த நாள் வரலாம், ஆறு அதுக்கு அடுத்த நாள் கூட வந்திருக்கலாம். ஸோ என்ன நடக்க போகுது எனக்கு வந்து, ஏன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ஃபஸ்ட்டு பர்த்டே இது தான். நான் இன்னும் 1 இயர் கூட ஆகலை சேனல் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ என்னோட பர்த்டே எப்படிலாம் நடக்குது, அண்ட் செம்மர் லாக்டவுன் வேறையா, ஸோ இந்த லாக்டவுனில் இன்னும் எப்படிலாம் நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம். அண்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்படி போகுது எனக்கு, என் பர்த்டே எப்படி போகுது அப்படின்றத ஒரு சூப்பரான வ்ளாக். நான் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வ்ளாக் எடுத்து, நான் அதை வந்து இன்றைக்கி பண்ணலாம். எனக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் ஏதாவது வந்திருந்துச்சுன்னா ஸோ அது எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும், ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கறதுக்கு நான் பார்க்குறேன். அண்ட் போகலாம், போயிட்டு ஃபேஸே கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஏன்னா இப்போ தான் எழுந்திரிச்சேன். காலையில் மணி பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஏதாவது எங்கேயும் இப்போ வெளியே போக முடியாது. எப்பயுமே வழக்கமாக பார்த்தீங்கன்னா நார்மலாக கோவில் போவேன், அதாவது திருச்சி மலைக்கோட்டைக்கு கீழே பார்த்தீங்கன்னா தாயுமானவர் சாமி கோயில்ன்றது சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாருக்குமே திருச்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே போயிட்டு தேங்காவோட ஸ்டோர் அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். ஸோ இதுதான் வழக்கமானது. இந்த லாக்டவுனில் இந்த தெருவை கூட தாண்ட முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால, ஸோ வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த இதில் பார்க்கலாம். அண்ட் ஏதாவது இன்றைக்கி ஸ்பெஷலாக நான்வெஜ் கீன்வெஜ் சமைக்கிறாங்களா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு நல்லதா இல்லை ஏமாற்றமா அப்படின்றத இந்த வீடியோவில் என் கூட ஃபாலோ பண்ணி நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ போகலாம். ஸோ எனக்கு வந்த ஒரு சில கிஃப்ட்ஸ், இது வந்து பர்த்டேக்காக வந்த கிஃப்ட்ஸை வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா அதை உங்கள்ட்ட சொல்லிட்டா தான் அந்த ட்ரெஸ்ஸை நான் போட முடியும். எஸ், ட்ரெஸ்ஸு தான் அந்த கிஃப்டாக வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு டிஷர்ட்டு, இது கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், பைனாப்பிள் எல்லோ அப்படின்ற கலரில் ஒரு டிஷர்ட்டு. இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு இதில் வாங்கினது. ஸோ இது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லோ, எல்லோ ஷேடில் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்னோடய பாட்டி வந்து அதே இதில் வந்து ஒரு ஒரு பிளாக் கலரில் டிஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க. நிறைய பேர் சொல்லலாம் நல்ல நாளில் ஏன் கருப்பு கலர் போடுற அப்படின்றது, நான் அப்படி இல்லை, எனக்கு பிளாக்ன்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு ஒரு சூப்பர் ஸ்டீசியஸ் பிலீஃப்லாம் நம்ம நினச்சிக்கிட்டோம்னா அது செட் ஆகாது நமக்கு. ஸோ எங்கள் அம்மா வந்து எல்லோ கலர் டிஷர்ட்டு, எங்கள் பாட்டி வந்து பிளாக் கலர் டிஷர்ட்டு, அண்ட் எங்கள் அப்பா ஒரு வேறு மாதிரியான ஷர்ட் ஒன்று எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ கலரே சும்மா அட்ராக்டிவாக இருக்குல்ல. ஸோ இது வந்து ஆல் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு பிராண்டில் எனக்கு எங்கள் அப்பா வந்து ஷர்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இது மூணுமே வந்து இப்போ நான் இது மூணு தான் அடுத்து போட போகிறது. அது இல்லாமல் அது கூட ஒரு 2 கிஃப்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு நான் கிளியராக காமிச்சிட்றேன். என் சிஸ்டர் வந்து நேற்று ஒரு கொலர்படி பண்ணாலும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்டை வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ ஒரு ஒரு மொசைக் பிக்சர். நன்றி, நன்றி. அண்ட் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வேறு வந்தது. வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கொலாபரேட் பண்ணி ஒரு சூப்பரான கிஃப்ட்டை வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக, கொஞ்சம் இது யார் அமிச்சா அப்படின்ற மாதிரி என்னை தேட விட்டு அப்படியே மண்டையெல்லாம் குழம்ப விட்ட ஒரு கிஃப்ட் இது. ஸோ எஸ், ஒரு சூப்பரான பிரிண்டட் வேலெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா என் பேர் பிரிண்ட் ஆகிருக்குது, மேலே ஒரு பைக் வரணும் பிரிண்ட். எனக்கு பைக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சு சென்ட் பண்ணியிருக்காங்க. இதை இப்போ தான் பிரிக்கிறேன் ஆக்சுவலாக. ஒரு சூப்பரான லெதர், ப்ரீமியம் லெதர் வேலெட்டுங்க, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது.
அண்ட் இது ஒரு நேம் போர்டோட எனக்கு எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. எஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ் இந்த வேலெட்டில் இனிமேல் இந்த வேலெட்லேயே அது காசு நிறையா சேருதா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா ஸோ இப்போ வரைக்கும் இவ்வளோதான் வந்திருக்குது. இதுக்கு மேலே வீட்டில் நமக்கு எதாவது பைசா எதாவது வசூல் ஆகுதா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ நான் போய் குளிச்சுட்டு ஒரு புது காஸ்டியூமில் ஆமாம் புது காஸ்டியூமில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ எஸ் இதுதான் காஸ்டியூமு. ஸோ பர்த்டேக்கு எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி மஸ்டர்ட் கலரில். நான் ஏற்கனவே இந்த ட்ரெஸ்ஸு வெப்சைட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் நிறைய பேர் ப்ரூஃப் கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ இது அந்த வெப்சைட்டில் ஆல் ப்ளஸ் அப்படின்ற வெப்சைட்டில் தான் எடுத்தது. அண்ட் இந்த ஷர்ட்டை போட்டு நீ ஓட்ட வேணாம் பிகாஸ் எங்கேயும் வெளில போக போகிறது இல்லை. ஸோ ஷர்ட்டெல்லாம் போடணும்னா ஸோ டிஷர்ட்டும் வந்துருக்குது இல்லை. ஸோ அந்த டிஷர்ட் போட்டு ஓட்டிடுறேன். அண்ட் இந்த டிக்டாக்கு ரீல்ஸ் இதிலலாம் வர மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் மட்டும் வச்சு காட்டுறேன். ஸோ இந்த ட்ரெஸ்லேருந்து அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு ஸ்விட்ச் ஆகலாம். எஸ் இந்த ட்ரெஸ் வந்து எங்கள் பாட்டி வந்து வாங்கி கொடுத்தது. அண்ட் இந்த வெப்சைட்டுக்கானதும் நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். எஸ் இது கூட வந்து இந்த டிஷர்ட் கூட பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் ஒரு சின்ன ஒரு நோட் புக் வந்துருக்குது. ஒரு சின்னதாக ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு 30 pages இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன நோட் பேட் வந்திருக்குது. பரவாயில்ல, டிஷர்ட்டோட நோட் பேடெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த காஸ்டியூம்க்கு ஷிஃப்ட் ஆகும். எஸ் இதுதான் எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த டிஷர்ட்டு. ஸோ இது கூடவும் ஒரு நோட் பேட் வந்திருக்குது. ஸோ ரெண்டு நோட் பேடு ரெண்டு டிஷர்ட்டுக்கு. பரவாயில்ல, இது நல்லா இருக்குதே இந்த இந்த மேட்ரு. ஸோ எஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டேன், ஆனாலும் வேர்க்குது இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ அப்படியே அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து இந்த காஸ்டியூமில் தான் இருக்க போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த காஸ்டியூமில் தான் கண்டினியூ ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பசிக்குது, பிரேக்ஃபாஸ்ட் என்ன ரெடி பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். எஸ் காலையில் சாப்பிட்ட வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இன்றைக்கி லாக்டவுன் அப்படின்றதுனால எதுவுமே ஸ்பெஷலாகவும் பண்ண முடியல. ஆக்சுவலாக பர்த்டே அன்றைக்கி ஏதாவது ஒன்றாவது ஸ்பெஷலாக இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தோம். போன வருஷமும் லாக்டவுனில் மாட்டிக்கிட்டோம். ஸோ இந்த வருஷமும் தொடர்ச்சியாக லாக்டவுன்லேயும் மாட்டிக்கிட்டோம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, மதியத்துக்கு பிரியாணி சாப்பிட்லாம் ஆசையாக இருந்துச்சு. ஸோ பிரியாணி தேடினேன், பட் பிரியாணி கிடைக்கல. ஒரு ஒரு நான் எதிர்பார்த்த கடைகளில் கிடைக்கல. டக்கு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்க டியூ டு சம் இஷ்யூஸாக இருக்கலாம், அந்த லாக்டவுன் அந்த ஒரு சில இஷ்யூஸாக இருக்கலாம். ஸோ அப்படி கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, பனானா லீஃப் ட்ரிச்சி பனானா லீஃபில் வந்து ப்ரான் நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ப்ரான் நூடுல்ஸ்ன்றது, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் இதை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு ப்ரான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வரட்டும், அதையும் அப்படியே டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ரிவ்யூவாக அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ் ஒரு நல்ல ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ லைட்டாக தூங்கி எழுந்திரிச்சேன், ஒரு குட்டி தூக்கம் ஒன்று, ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்குது. ஸோ லாக்டவுன் வேறு எதுவுமே பண்ணலை. இப்போ விலாக் எடுத்துகிட்ருக்கேன் பர்த்டேலன்னு. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத விலாக் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அப்படியே ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நேற்றுக்கான வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நேற்று வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஹியூமன் பாடின்ற மாதிரி கான்செப்டில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது நடந்துச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 ஸோ ஃபுட்ஸ் வந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ஃபேமிலியோட கொஞ்சம் நேரம் சும்மா பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு திரும்பி ஒரு தூக்கம் நடக்கும். இல்லை அப்படின்னா நான் ஒரு சில வீடியோ எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வீடியோவும் எடிட் பண்ணணும். எடிட் பண்ணி முடிச்சுட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா போன வாட்டி விஷ் பண்ணாதவங்க நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில், அப்புறமா போஸ்ட் ஸ்டோரி ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி விஷயமும் ஒரு சில விஷயஸும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் விஷயம் பண்ணலை. ஸோ அதுவும் இருக்குது இல்லை, ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் ஆக்சுவலாக எப்போவுமே. ஸோ இந்த மாதிரியான விஷயம் கொஞ்சம் ஜாலியாக நடந்துகிட்ருக்குது. அண்ட் நிறையா பெரியவங்கள்லாம் எங்கள் ரிலேட்டிவ்ஸில் கொஞ்சம் பெரியவங்கள்லாம் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில வீடியோ எடிட்ஸ்லாம் வேறு வந்துச்சு. ஸோ அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் பப்ளிக்கில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி வர்த்தரேன்றது தெரியும் தெரில, ஆனால் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஃபுட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் போய் ஃபுட்டை வாங்கிட்டு அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கிளியராக காமிச்சிடுறேன்.
அண்ட் மிஸ்டர் கிறிஸ்பின்னு சொல்லிட்டு ட்ரிச்சி கேகே நகரில் ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி மொஜிட்டோவும் ஒரு மில்க் ஷேக்கும் வாங்கினேன். மொஜிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எசன்ஸ்ன்னு வாங்கலை, அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப அது ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்குது. அது குறிப்பிட்ட லெவல் தான் போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் எனக்கு. அண்ட் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தாறுமாறாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து மில்க் ஷேக் அப்படின்ற ஒரு விஷயம், ஐஸ்கிரீம் இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு வரப்போ ஸ்ட்ராபெரி தான், எங்கே போனாலும் ஸ்ட்ராபெரின்ற ஃப்ளேவர் தான் ஃபஸ்ட்டு வரும். அண்ட் மில்க் ஷேக் தாறுமாறாக இருக்குது சீரியஸாக. அண்ட் இதுதான் என்னோடய பர்த்டே விஷயத்தோட எண்டுன்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் இந்த வீடியோ எடிட் பண்ணணும், இன்னும் ரெண்டு எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ லாக்டவுன் அப்படின்றதுனால அவ்வளோவா சுவாரஸ்யமாக போகலை அப்படின்றத சொல்லலாம். பட் ஒரு ஸ்மூத்தாக போச்சு, எனக்கு ரொம்ப ஒன்றும் மோசம் கிடையாது, ஸ்மூத்தாக போச்சு. ஸோ ஒரு பர்த்டே விலாக் அப்படின்றதுனால இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. என்னடா கண்டென்ட் இது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி குவெஸ்டின்ஸுக்கு தெளிவான ஒரு விஷயந்தான் இது. இது என்னோடய பர்த்டே எப்படி போச்சு, இந்த லாக்டவுனில் எப்படி போச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த எனக்கு விஷஸ்லாம் நிறையா சொன்ன மாதிரி நிறைய விஷஸ் வந்தது. அண்ட் ஒரு 75% எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்துச்சு. ஒரு 30% கொஞ்சம் ஒரு சில டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்குது, அது இருக்க தான் செய்யும். ஸோ அது காமன், ஒரு விஷயம் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஒரு விஷயம் மைனஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு என் பர்த்டே. அண்ட் விஷ் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எல்லாத்துலேயுமே விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் எஸ் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ஃபஸ்ட்டு பர்த்டே, ஒரு லாக்டவுன், ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் இப்படி போயிருக்குது. அண்ட் என்னோடய ஒரு விஷ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பர்த்டேக்கு அப்படியே அந்த இன்ஸ்டாகிராமில் இத்தனை மென்ஷன்ஸு, இத்தனை பேர் வந்து உங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரியில் அப்படின்ற மாதிரி ஒரு 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 வேறு மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம அந்த நம்ம சேனலும் சரி நானும் சரி அந்த ஒரு நிலைமைக்கு போயிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இன்னையிலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாத்தையுமே எனக்குள்ளே சேர்த்துக்கிட்டு ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து இன்னும் புதுசு புதுசான விஷயத்தையுமே ஸ்டார்ட் பண்ணலான்ற பிளானில் இருக்கேன். அண்ட் தேங்க்யூ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு அண்ட் விஷ் பண்ணவங்களுக்கு ஒன்ஸ் அகைன் ரொம்ப 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 நன்றி. அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் விஜய் ரோஷன். பாய்.